அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, தினமும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாக்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், விரிவுரையை கண்டு வருகிறோம். இன்று திருத்தணி பதிக்கு செல்ல போகிறோம். திருத்தணியில் என்ன பாடல்? எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதி. வெகு அழகான பாடல். இப்பொழுது நாட்டில் என்னென்ன நடக்கிறதோ அதை தெரிவிக்கும் பாடல். முதலில் நாம் வரி வடிவை கண்டு மகிழலாம், பிறகு இசை வடிவம். எப்போதும் போல அதற்கு பிறகு விரிவுரை. இப்பொழுது வரி வடிவம். எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதி, பித்தம் அங்கு எத்தனை சராசரத்தின் ஜடமான, எத்தனை விடா விருட்டு அங்கு எத்தனை வல் ஆண்மை பற்று அங்கு எத்தனை கொல் ஊனை நித்தம் பசியாரல், பித்தனையன் நான் அகட்டு உண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான, பெற்றியும் உராது நிற்கும் தத்த குரு தார நிற்கும் பித்தமும் உராது நிற்கும் கழல் தாராய், தத்தன தனா தனத்தம் தத்தன தனா தனத்தம் தத்தன தனா தனத்தம் தகுதீதோ தக்குகு டூடு டுட்டுன் டிக்குகு டீடு தத்தம் தத்தன தனான நுர்த்தும் சதபேதி சித்தர்கள் நிடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பக்த திக்குகளொர் நால் இரட்டின் கிரி சூழ செக்கன் அரிமா கனைக்கும் சித்தணிகை வாழ் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டுவிட்டீர்களா? இப்பொழுது இசையை கேட்போம். திருத்தணி மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது அந்த திசையை நோக்கி நாம் வணக்கம் தெரிவித்தாலோ சகல நோய்களும் நிவர்த்தியாகும் என்று கூறுவார்கள். மகாவிஷ்ணு என்ன செய்தார்? இந்த திருத்தணி முருகப்பெருமானை வழிபட்டு அவர் சூரபத்மனின் சகோதரன் இருக்கிறானே தாரகாசுரன், அவன் சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு விட்டான். அந்த சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றாராம். இந்த திருத்தணி முருகனை வழிபட்டுத்தான் திருமால் அந்த சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றார் என்று தெரிய வருகிறது. இப்பொழுது நாம் விரிவுரைக்கு செல்வோம். எத்தனை கலாதி. இந்த நாட்டில் எத்தனை விதமான வகுப்புகள் இருக்கின்றன, எத்தனை மதங்கள் இருக்கின்றன, எத்தனை சமயங்கள் இருக்கின்றன, எத்தனை ஜாதிகள் இருக்கின்றன, அவையெல்லாம் என்ன செய்கிறது? எத்தனை கலாதி. கலாதி என்றால் கலகம். அதனால் என்ன, அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொள்ளுகிறார்கள். அந்த எத்தனை கலக சண்டைகள், அந்த கலக சண்டையினால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? பொதுவாக இருக்கும் மக்கள். மக்களுடைய உடைமைகளும் பொது உடைமைகளும் நாசமாகின்றன. இந்த ஜாதி கலவரம் இருக்கிறதே, அது நம்மை வெகுவும் துன்பப்படுத்துகிறது. எத்தனை கலாதி. கலாதி என்றால் கலகம், சண்டைகள். சண்டை எதற்காக வருகிறது என்பது நமக்கு தெரிகிறது. மத சண்டை, வகுப்பு சண்டை, இப்படி சண்டைகள் வருகின்றன. எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை. சித்து வேலைகள். ஒரு இடத்தில் எங்கேயோ ஒரு பொருளை வைத்துவிட்டு அதை அந்த சித்து வேலியால் இங்கு நம் முன் கொண்டு வந்து காண்பிப்பது.
அல்லது இங்கிருந்து ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணுக்கு மாறுவது என்பதெல்லாம் சித்து வேலை. எத்தனை சித்து வேலைகள் இருக்கின்றன, எத்தனை வியாதி பித்து அங்கு எத்தனை வியாதி, வியாதி எத்தனை, முதலில் வியாதி எத்தனை அதை பார்க்கலாம். சிறு மூக்கடைப்பிலிருந்து பெரிய புற்றுநோய் வரைக்கும் எத்தனை வியாதிகள், பெயரிடப்படாத வியாதிகள் எவ்வளவு, உயிரை வாங்கும் வியாதிகள் எவ்வளவு, அல்லது நீண்ட நாள் படுக்கையில் போடும் வியாதிகள் எவ்வளவு இருக்கின்றன, எவ்வளவு வகையான வியாதிகள். வியாதி பித்து அங்கு எத்தனை, அங்கு எத்தனை வியாதிகள் என்று பார்த்தோம். எத்தனை பைத்தியக்கார செயல்கள், பைத்தியக்கார செயல்கள் என்றால் என்ன, நான் மேல் மாடியிலிருந்து குதிக்கிறேன் எனக்கு ஒரு எலும்பு கூட பாதிக்கப்படாது என்று ஒருவன் குதிக்கிறான் என்றால் அது பைத்தியக்கார செயல்தான். ஒரு ஆற்றில் ஒரு கயிறை கட்டி நான் இந்த ஆற்றை கடப்பேன் என்றால் அதுவும் ஒரு பைத்தியக்கார செயல். இப்படி பைத்தியக்கார செயல்கள் தான் எத்தனை இருக்கிறது. சராசரத்தின் ஜடமான அசையும் உயிராகவும் அசையாத உயிராகவும் இந்த உலகத்தில் பரவி கிடக்கின்றன. எத்தனை வகைகள் இருக்கின்றன, நம் அருகில் இருக்கும் அதையே நம்மால் பார்க்க முடியாது. உலகம் பிரபஞ்சம் விரிந்து கிடக்கிறது, அதில் எவ்வளவு வகையாக அசையும் அசையாத உயிர்கள் இருக்கின்றன. எத்தனை விடா வெருட்டு, எத்தனை விடா வெருட்டு என்றால் கொஞ்சம் கூட நீங்காத அச்சம் தரும் செயல்கள். திடீரென்று வாகனங்கள் எல்லாம் எரித்து விடுகிறார்கள், அப்படி அச்சம் தரும் செயல் எவ்வளவோ நடக்கின்றன. இவையெல்லாம் தேவையா செயல்தான் எத்தனை, அச்சம் தரும் செயல்கள் தான் எத்தனை. அங்கு எத்தனை வல் ஆண்மை, அங்கே வலிமையுடைய ஆண்மை செயல்கள் தான் எத்தனை. ஒரு காளையை அடக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பாதிப்பையும் தருகிறது, பரிசையும் தருகிறது. ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீர்கள், அதுவும் ஆண்மையை நிரூபிப்பதற்காக வல்லமையுடைய ஆண்மை, வலிமையுடைய ஆண்மை செயல்கள். இது மட்டுமன்று எவ்வளவு செயல்கள் இருக்கின்றன. பற்று அங்கு எத்தனை கொல், பற்று என்றால் ஆசை. ஒரு ஆசையா, இரண்டு ஆசையா, எவ்வளவு ஆசை இருக்கிறது. ஆசை அந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல் அமைகிறது. ஒரு சிறு குழந்தைக்கு இருக்கிற ஆசை பெரியவருக்கு இருக்காது, பெரியவருக்கு இருக்கும் ஆசை நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இருக்காது. அப்படி பற்று அங்கு எத்தனை, அங்கே எத்தனை விதவிதமான ஆசைகள். ஊனை நித்தம் பசியாறு, பசியை ஆற்றிக்கொள்வதற்காக ஊன் இறைச்சியை மற்ற உயிரை வதைத்து சாப்பிடுகிறார்கள். முருகா, பித்தனைய நான் அகட்டு உண்டு, பித்து பிடித்தவன் போல் இருக்கிறேன் முருகா, நான் வயிற்றை நிரம்ப உண்டு, இப்படி எல்லாவற்றையும் உண்டு உண்டு இப்படி கெடாமல் இருக்க வேண்டும். அப்படி நான் உண்டு நான் கெடாமல் இருக்க வேண்டும், கெட்டு அழியாமல் இருக்க வேண்டும். முத்தம் பெற்றிட, முத்தம் என்றால் முக்தி, அதாவது எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும் முருகா. நினாசனத்தின் செயலான பெற்றியும் உனது அடியார் நினா ஜனத்தின், சனத்தின் என்றால் ஜனங்கள், உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே அடியார்கள் கூட்டத்தின் செயல்களான தன்மையும் ஓராது நிற்கும், யாராலும் உணர்தற்கு அறியாமல் நிற்குமாக இருக்கிறதே, அதுவும் தத்த குரு பறந்து நின்று பிரகாசிக்கிறது, ஒளிமயமாக இருக்கிறது. அது எது, தார நிற்கும் தாரக மந்திரமான பிரணவ பொருளாக நிற்பது ஒன்று. பெத்தமும் ஓராது நிற்கும் கழல் தாராய், பெத்தமும் என்றால் வாசபந்தங்கள் இருக்கிறதே, அவர்களால் அறிய முடியாததாக அரிதாக நிற்பதுமான உன் கழல்களை தந்தருள்க முருகா என்று கூறுகிறார். தத்தன தனான தத்தம் தத்தன தத்தம் தத்தன தனான தத்தம் தகுதீதோ தத்தம் தத்தன தனான துர்த்தும் என்ற தாளத்தில் ஒலிக்கும் எது ஒலிக்கிறது, சதபேரி. சத்தம் என்றால் உங்கள் யாவருக்கும் தெரியும், மட்டையால் அடித்தால் சதம் வருகிறது அல்லவா, அந்த சதம் தான். சதம் என்றால் நூறு, நூறு வகையான முரசுகளின் ஒலி அப்படி எழும்புகிறதாம். சித்தர்கள் நிடாத வெற்பின் கொற்றவர் சுவாமி பக்தர். சித்தர்களும் வெற்பின் கொற்றவர் என்றால் என்ன, மலை வேடர்கள், மலையில் வசிப்பவர்கள். நிடாதர் என்றால் அரசர்கள், வெற்பின் கொற்றவர் சுவாமி பக்தர். சுவாமி பக்தர் என்றால் இறைவனின் அடியார்கள்.
நாம் நம்மை சொல்லலாம். திக்குகளோர் நாள் இரட்டின் கிரிசூழ, நாள் இரட்டின் என்றால் நாலும் இரண்டும் எட்டு. எட்டு திக்குகளிலும் உள்ள மலையை வந்து பணிந்திட யார் யார் பணிகிறார்கள்? சித்தர்கள், மலை வேடர்கள், அரசர்கள், அடியார்கள் யாவரும் வந்து பணிகிறார்கள். செக்கன் அரி மா கனைக்கும், சிவந்த கண்களை ஒடிய அந்த சிங்கம், அரி என்றால் சிங்கம், அரிமா கர்ஜிக்கிறதாம். எங்கு சித்தணிகை வாழ், ஞானத்து திருத்தணிகை மலையில் வாழ்பவனே, சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே, செக்கச்சிவந்த நிறமாயிருக்கும் பெருமாளே, உலகத்தில் நாம் செய்யக்கூடாத பல செயல்களை செய்கிறோம். புலால் உண்ணக்கூடாது என்று தெரிந்திருந்தும் நாம் உண்டு நம் வயிற்றை பெரிதாக்கி கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் எல்லாவற்றிலும் ஆசையை வளர்க்கிறோம். இது கூடாது முருகா, உன் ஒளிமயமான பிரணவ மந்திர பொருளாக நிற்கும் அந்த அற்புதமான உன் திருவடிகள் இருக்கிறதே, அதை கொஞ்சம் தாயே நீ. நான் முக்தி அடைவதற்காக, நான் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக நீ உன்னுடைய திருவடிகளை தர வேண்டும். உன் கழல்களை தாங்கி நிற்கும் அந்த திருவடிகளையே எனக்கு தாராயாக என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். இறைவனுடைய முருகனுடைய அந்த அடிகளுக்காக சீர்பாத வகுப்பு என்று அமைத்து கொடுத்திருக்கிறார். முருகன் பாதங்களை வீந்து வீந்து போற்றுகிறார். அப்படியா, முருகன் பாதங்கள் அப்படி அற்புதமானவையா என்று நாம் கேட்கலாம். மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? கையால் எல்லாவற்றையும் எடுக்கிறோம். ஆனால் காலால் என்ன செய்கிறோம்? இடறுகிறோம். காலால் இடறுகிறோம். ஆனால் முருகன் என்ன செய்கிறான்? காலால் நம்மை காப்பாற்றுகிறான். அது எப்படி? ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு வீட்டில். அந்த காலத்தில் என்ன ஆகும்? வீடுகள் எல்லாம் பெரியதாக இருக்கும். அதனால் வாசலில் தெரு அடைத்து பந்தல் போடுவார்கள். பந்தல் போடுவதற்கு முன் என்ன செய்வார்கள்? ஒரு பந்த கால் காலை நடுவார்கள். அதற்காக ஒரு பூஜை செய்வார்கள். ஜனங்கள் எல்லாம் கூடுவார்கள். ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி அந்த பந்தக்கால் இடுவதற்காக அவர்கள் கூடுவார்கள். அதற்கு மேல் ஒரு கூரையை அவரவர்களுக்கு தகுந்தவாறு கூரையை அமைப்பார்கள். பிறகு எல்லா மக்களும் அங்கு வந்து கூடி உள்ளே உட்கார்வார்கள், அமர்வார்கள். இப்பொழுது என்ன? அந்த கூரைக்குள் இந்த மக்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த கூரையை எது தாங்குகிறது? கால் தாங்குகிறது. இந்த கூரையை நீங்கள் உலகமாக பாவியுங்கள். அந்த உலகத்தை முருகன் கால் தாங்குகிறது. அதனால்தான் அந்த காலை நாம் பூஜிக்க வேண்டும். காலை நமதாக ஆக்கி கொண்டு கொள்ள வேண்டும். கூடாரத்திற்குள் மக்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். அந்த கூடாரம் ஒரு பாதுகாப்பு. அப்படி நமக்கு பாதுகாப்பு அளிப்பவன் யார்? முருகன். முருகனுடைய கால்கள். நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் இறைவன் கால்கள் இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்தை தாங்கி மக்களை வாழ வைக்கின்றது. அந்த காலை, இறைவனின் காலை பிடித்து வாழ்வோமேயானால் உலகம் என்ற கூடாரம் நசியாமல் உலகில் உள்ள மக்கள்கள் யாவரும் நிமிர்ந்து நிற்கலாம், நிமிர்ந்து நாம் வாழலாம். அருணகிரிநாதர் சீர்பாத வகுப்பு என்று கூறியிருக்கிறார். அதில் உதத்தி இடை கடவு மர கத வருண குல துறக்கோ பல் அளித்த கணக்கரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலவக்கக மயிரின் மிசை யுக முடிவில் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும் என்று கூறுமாறு அவர் கால்கள் அமைந்திருக்கின்றன. இப்படி இறைவனுடைய திருவடியை, அப்படிப்பட்ட திருவடியை நான் அடைய வேண்டும். ஏனென்றால் ஒரு பந்தக்கால், பந்தக்காலை போல உன் கால் அந்த கூரையை தாங்குவது போல இந்த உலகத்தை தாங்குகிறது. அந்த பந்தலில் இருக்கும் மக்களை போல உலகத்தில் இருக்கும் மக்களை நீதான் தாங்குகிறாய் முருகா, உன் கால்தான் தாங்குகிறது. அதனால் அந்த காலை இழுத்து விட்டால் அந்த கூரை கீழே விழுந்துவிடும். உள்ளே இருக்கும் மக்கள்கள் இறந்து விடுவார்கள். அப்படி முருகன் காலை எடுத்து விட்டால் உலகமே அழிந்து விடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் முருகனுடைய திருவடியை நாம் பூஜித்து எப்பொழுதுமே முருகனுடைய திருவடியை நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்தோம் எத்தனை கலாதி, எத்தனை கலகங்கள், எத்தனை சண்டைகள், மத சண்டைகள் எத்தனை. அதற்கு ஒரு உதாரணம் இப்பொழுது கூறுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது ஒரு பறவை
குட்டி பறவை. அந்த பறவை தன் அம்மாவிடம் கூறுகிறது, அவர்கள் எங்கு தங்குகிறார்கள், ஒரு கோவிலில் தங்குகிறார்கள். இப்பொழுது கோவிலுக்கு கும்பாபிஷேகம், அதனால் அதற்கு வர்ணம் பூசுவதற்காக இருக்கும்போது இந்த பறவைகள் எல்லாம் துரத்தப்பட்டன. அப்பொழுது இந்த பறவைகள் எங்கு செல்கிறது, அடுத்து தேவாலயத்துக்கு சென்று அங்கு தங்கியது. பிறகு தேவாலயத்தில் ஏதோ நிகழ்ச்சிக்காக அங்கேயும் வர்ணம் பூசப்படுவதாக இருந்தது. அதனால் அங்கிருந்து மசூதிக்கு சென்றது. மசூதியிலிருந்து மறுபடியும் மசூதியிலும் கொண்டாட்டம். அதனால் அங்கிருந்து மறுபடியும் பழையபடி கோவிலுக்கு வந்துவிட்டது. அப்பொழுது இங்கு மாறி மாறி செல்லும் பொழுது கீழே அவர்கள் என்ன கண்டார்கள், அந்த சின்ன பறவை என்ன கண்டது என்றால், மக்கள் அடிதடி சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது இந்த பறவை கேட்டது, ஏன் அப்படி சண்டை போட்டு கொள்கிறார்கள், நாம் சண்டை போடுவதில்லையே என்று. அவர்கள் ஒவ்வொரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள், தன் மதம்தான் உயர்ந்தது என்று அவர்கள் சண்டை போட்டு கொள்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு என்று கூறுகிறது அந்த பெரிய பறவை. அப்பொழுது சின்ன பறவை கூறுகிறது, நாமும் தான் இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு சென்றோம், தேவாலயத்துக்கு சென்றோம், பிறகு தேவாலயத்திலிருந்து மசூதிக்கு சென்றோம், பிறகு இங்கு வந்துவிட்டோம், கோவிலுக்கு வந்துவிட்டோம். ஆனால் நமது பெயர் என்னவோ, பறவை என்று ஒரு பெயர் தானே, அதற்கு உள்ள அறிவு கூட இந்த ஈன மக்களுக்கு இல்லை. மக்களே, அதனால் நாம் மத சண்டையை விட்டு விலகிவிட்டு நாம் இறைவன் ஒருவனே என்று நாம் நினைத்து நாம் எல்லோரும் கூடி வாழ வேண்டும். நாம் முருகனை நினைந்து திருப்புகழ் பாடுங்கள். நாம் அடியர்கள், அதனால் மற்ற சண்டைகளுக்கும் மதச்சண்டைகளுக்கும் நாம் செல்லாமல் முருகனையே வழிபட்டு தினமும் ஒவ்வொரு திருப்புகளாக அறிவோம்.
நன்றி.